வந்துட்டு அது அருண் நான் பேசிக்கணும். படம் வந்து உட்கார்ந்து படுத்து மண்ணுக்குள்ள போய் திரும்பி எந்திரிச்சு வெளியே வந்து விஸ்வரூபம் எடுத்து நின்றுட்டு இருக்கு. அது காரணம் நீங்க தான், நீங்க எல்லாரும் பண்ண வேலைகளாக தான் நடக்குது. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எஸ் அண்ட் அடுத்ததாக திரு நட்டு ராஜா அவர்களை, நாட்டு ராஜா நட்டுனே இருக்காங்க சார். ஹாய் சார். நாட்டு ராஜா, நாட்டு ராஜா அவர்களே பாத்தீங்கன்னா சார், என் பேரு நல்லா பதிவா ஓட்டும் அப்புறம் நல்ல விஷயம். அது முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி, அப்பா அம்மாவுக்கு நன்றி, குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் நன்றி. அதுக்கு அடுத்தபடியா அருண்குமார் பிரதருக்கு நன்றி, குடிசர சித்தார்த்த சாருக்கு நன்றி. ஏன் நன்றிகள் முதல்ல சொல்றேன் அப்படின்னா, இதனோட நடிகனா முதல் மேடை. இந்த மேடையில ஆக்சுவலி நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவு பேரும் சொல்ல முடியாது. அதனால சுருக்கமா மொத்தமா சொல்லிட்டேன், எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. ஏன்னா திரைத்துறையில நடிகனா இருந்து ஒரு படத்துல அடையாளப்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆத்மான படத்துல வந்து ஒரு அழுத்தமான ஒரு கதாபாத்திரம் கிடைக்குங்கிறது நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை என் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்த அருண்குமார் பிரதருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படம் முதல்ல நான் சிந்து பாத்திலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அருண்குமார் பிரதரோட. அந்த அனுபவமும் இந்த அனுபவமும் ரெண்டுமே வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ண அனுபவத்துக்கும் இந்த அனுபவத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. அந்த வித்தியாசத்தை நான் திரையில பார்க்க முடிஞ்சது. என்னால எங்கிட்டிருந்து எவ்வளவு பெஸ்ட் வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவரு ஜஸ்ட் லைக் தட் எங்கிட்ட வாங்கிட்டாரு. பட் நான் படம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் என்னைய பார்த்து பாராட்டுற விஷயங்கள்ல அருண்குமார் இருக்காரு. அவரால் மட்டும்தான் இது சாத்தியமாச்சு இந்த இடத்துல. இந்த படத்தை இவ்வளவு கொண்டாடுற இந்த ரசிகர்களுக்கும் பிரசன் மீடியாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா திரைத்துறையில அழுத்தமான கதைகள், அழுத்தமான விஷயங்கள் கொண்டாடப்பட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சினிமா நகர்ந்துகிட்டே இருக்கும். அதை கொண்டு போய் சேர்க்கறது பிரசன் மீடியா, நீங்க அப்புறம் ரசிகர்கள் ஆகிய ஒவ்வொருத்தவங்களும் தான். இந்த படத்தை அப்படி கொண்டு போய் சேர்த்த அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி திரு நாட்டு ராஜா அவர்களே, தேங்க்யூ சோ மச். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அவரோட அந்த கேரக்டரும் சரி. அண்ட் அடுத்ததா சர்மக்கோவம் ஒரு அடிச்சலிங்கிற அளவுக்கு எனக்கு கோவப்பட வச்ச ஒருத்தர் அவரு. நிஜமாவே இந்த மாதிரி ஆளுங்களை கண்ணு முன்னாடி அவர் அவரோட நடிப்பினால கொண்டு வந்து நிறுத்திக்காரு. எங்களோட வில்லன் தர்ஷன் அவர்கள் கண்டிப்பா ஒரு வார்த்தை. இறைவனுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, பிரஸ் அண்ட் மீடியாஸ் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா இந்த படத்தை மிக சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருங்க. இதாக்கி என்டர்டெயின்மெண்ட் சித்தார்த் சார் எங்கள் ப்ரொடியூசராகவும் ஹீரோவும் இந்த படத்தை தயாரித்து ஹீரோவை நடிச்சிருக்காரு. எக்ஸலண்டாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து எனக்கு பார்த்துட்டு ஏற்கனவே பிடிக்கும் ரொம்ப. இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது, எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு எடுத்த எஸ்யூ அருண்குமார் சார் டைரக்டர் பார்த்து செலக்ட் பண்ணாரு. தர்ஷன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, நீங்க பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு உண்மையே புரியல, சொல்லும் போது பயம் வந்துருச்சு. உண்மையிலே நடக்கும் என்னடா இது, இந்த மாதிரி கேரக்டர் வருது வாய்க்கல. நான் சின்ன சின்ன கேரக்டர் தான் சார் பண்ணிட்டு வந்தேன், சின்ன சின்ன ரோல்ஸ் படங்கள்ல. ஆனா அருண் சார் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த படத்துல கொடுத்தாரு. மிகவும் கனமான கதாபாத்திரம். எனக்கு இது எப்படி தாங்க போறேன்னு தெரியல. எனக்கு அந்த ஆக்டிங் ட்ரைனர் ராஜேஷ் சாரு, அவரு உண்மையிலே சொல்றேன் ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. எனக்கு அருண் சார் வந்து இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணுங்க, அது வந்து டைரக்டா ஹீரோ சார் கிட்ட அறிமுகம் பார்த்தினார் சித்தார்த் சார் கிட்ட. அவர் சொன்னார், தர்ஷன் நீங்க வந்து டைரக்டர் என்ன எதிர்பார்க்கிறாரோ நீங்க அது பண்ணி கொடுங்க, அது போதும். ஏன்னா இதுல நான் எதுவும் தலையிட மாட்டேன், டைரக்டர் எதிர்பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி நான் எதுவும் இந்த படத்துல டைரக்டர் சொன்ன மாதிரி ஒன்னொன்னு நான் இல்ல சார், டைரக்டர் தான் என்னை செதுக்கினாரு. அவருக்கும் சித்தார்த் சாருக்கும் இல்ல சார், எனக்கு இது சொல்ல மனசு மைண்ட் வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இதுதான் ஒரு 20 வருஷத்துக்கு மேல போராடி இருக்கு சார்.
எனக்கு நல்ல ரோல் சார், நல்ல ரோல் நிறைய காட்டினார் சார். அதுக்கப்புறம் அப்படியே பண்ணேன் சார், பல படங்கள் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இட்டாக்கி என்டர்டைன்மெண்ட்ல எனக்கு சித்தார்த் சார் ஹீரோ அந்த ஒரு கம்பெனில எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு லைஃப் கொடுத்துருக்காரு சார். அருண் சார் சார் அவர் நான் வாழ்க்கையில வந்து நான் மறக்கவே கூடாது சார். என்ன எப்படி வேலை ஆகணும் தெரியல சார், சத்தியமா சொல்றேன். அந்த மாதிரி வாழவே முடியாது சார், செதுக்கிட்டார் சார், விடவே மாட்டார் என்ன. ஓ ஒன் மோர் நீங்க பாத்துட்டு மானிட்டர் பாத்துட்டு வரதுக்குல ஒன் மோர் சூப்பரா வேலை ஆகணும் சார். என்ன அடையாளம் காட்டியிருக்கா சார், பப்ளிக்லயும் சரி பொதுமக்கள் கிட்டயும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு சார், நல்ல மரியாதை இந்த படத்துல. தியேட்டர் ரிவ்யூ எல்லாம் அமிச்சாங்க சார், இதுல போய் பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்றாங்க சார், நல்லா பண்ணிருக்காங்க. இந்த நெகட்டிவ் ரோல நீங்க எப்படி எடுத்து பண்ணீங்க, உங்களுக்கு அது ஒரு மன தைரியம் வேணும் அப்படின்லாம் சொன்னாங்க சார். ஆனா அது பண்றதுக்கு காரணம் டைரக்டர் சார் தான் சார், இந்த ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர் சாருக்கும் இந்த சைட்ல இந்த இதுல தருணத்தை நான் மிக 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 நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். நான் சொல்றேன் சார், எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுது, என்ன ஒரு மாதிரி இது சிவரிங் அது எனக்கு எல்லா பிரஸ் அண்ட் மீடியாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஒவ்வொரு தடையும் வந்து ஒரு வில்லனை பார்க்கும்போது நம்ம குழம் வருமா, அதெல்லாம் தாண்டி நேர்ல பார்க்கும்போது அவங்க நிஜமாவே வந்து குழம்பு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிதான் அவர் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காரு சார். மகிழ்ச்சி சொல்றது அண்ணா, தேங்க்யூ சோ மச். நிஜமா சொல்றேன், ஒரு மனிதரா உங்களோட உழைப்புக்கு நீங்க கிடைச்ச அந்த வெற்றியை எந்த அளவுக்கு நீங்க வந்து அதை மதிக்கிறீங்கிறது உங்களோட வார்த்தைகளும் உங்க கண்ணீரிலும் தெரிஞ்சது. தேங்க்யூ சோ மச். நான் நினைக்கிறேன் இவ்வளவு ஒரு அப்படி ஒரு கேரக்டர் பண்ணவர் எனக்கு அண்ணா அப்படின்னு கூப்பிடணும்னு இன்னைக்கு தோணுச்சு, அவ்வளவு ஒரு ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் தர்ஷன் அவரு. அடுத்ததாக பரத்தா கடை சுரேஷ் அவர்களை உங்களுக்கு வார்த்தைக்கு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பிரச்சனை தெரியல, அதனால ரொம்ப நன்றி சித்தார்த் சார், ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. அடுத்ததாக எஸ்ஐயாக நடிச்ச நண்பர் திரு பாலாஜி அவர்களை ஒரு சில வார்த்தைகள். மந்திரிகள் எல்லாருக்கும் வணக்கம். முதல் படம், முதல் மேடை, ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ட்விட்டர்ல வந்து ஒரு நான் ட்வீட் பண்ண பார்த்தேன், சித்தா மூவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது எங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தோட பவர் என்னன்னு தெரிஞ்சது. அதுக்கு எல்லாம் விதை போட்டது நீங்க தான். ஸோ இந்த மீட்டிங் உங்களை தேங்க் பண்ணுன்றக்காக நீங்க முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதின ரிவ்யூஸ் தான் வந்து இன்னைக்கு இந்த ரெஸ்பான்ஸுக்கான ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த நிலையில நான் பர்சனலா ஒரு மூணு பேருக்கு தேங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ் சார், ஆக்டிங் கன்சல்டன்ட், அவர் கொடுத்த டெக்னிக்ஸ் அந்த ஒர்க் ஷாப் தான் வந்து உண்மையிலே இந்த அளவுக்கு பாராட்ட பெற வச்சுட்டு நான் நம்புறேன். அண்ட் டைரக்டர் அருண் அண்ட் சித்தார்த் சார், இவங்களுக்கு வந்து எனக்கு எப்படி சொல்றது இல்லை, அவங்க இல்லைன்னா நான் இல்லை உண்மையிலே இல்லை. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல முடியாது, நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அவங்கள நான் இன்னும் பெருமைப்படுத்துவேன் நம்புறேன். அல் ஷோர்லி தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ வாழ்த்துக்கு நன்றி. தேங்க்யூ. அண்ட் குழந்தைகளுக்கு இது வந்து அவங்களுக்கு அதை நடிக்க சொல்லி கொடுத்து அவங்க நடிக்க வச்சது அது எவ்வளவு பெரிய கஷ்டமா, அந்த அளவுக்கு அவங்களும் வந்து அவ்வளவு அழகா நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஆசையா முடிஞ்சது, அந்த வலியும் தெரிஞ்சது. அத்தனையும் எக்ஸ்பிரஸ் பண்ண குழந்தைகளை தான் நம்ம இப்ப வந்து கூப்பிட போறோம். முதலாவதாக புண்ணியா நடிச்ச அஃபியா அவர்கள்.